அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி சொந்தங்களே, நட்புகளே, நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். புனிதரை குறித்து கேட்டறிய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தாயாம் திருவை மார்ச் மாதம் 8ஆம் தேதி புனித இறை யோவானினுடைய திருநாளை கொண்டாடுகிறது. இவருடைய வாழ்வினுடைய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். நகரில் இருந்த நோயாளிகள், அநாதைகள், விதவைகள் போன்றோரையெல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார் நம் புனிதர் யோவான். இதனால் மக்களுக்கு மத்தியில் அவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. இதற்கிடையில் யோவானின் வளர்ச்சியை பிடிக்காத யாரோ ஒருவர் அவர் ஆற்றி வந்த இந்த சேவையை தவறாக அந்நகரின் ஆயருக்கு தெரிவித்திருந்தார்கள். இதனால் ஆயர் யோவானை கூப்பிட்டு, நீ உன்னுடைய இல்லத்தில் பாவிகளையும் விலை மகள்களையுமா கூட்டிக் கொண்டு வைத்து பணி செய்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு யோவான் மிகவும் பொறுமையாக, ஆம் ஆயர் அவர்களே, ஆண்டவர் இயேசு பாவிகளை தேடித்தானே இந்த மண்ணுலகிற்கு வந்தார். அதுபோன்று நானும் பாவிகளை தேடி சென்று அவர்களுக்கு என்னுடைய சேவையை செய்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னை விட பெரிய பாவி இவ்வுலகில் இருக்க முடியுமா என்றார். ஆயரால் பதிலுக்கு எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் ஆயர் யோவானுக்கு மனப்பூர்வ சம்மதம் அளித்து அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்திட அனுமதி அளித்தார். இவ்வாறு பதியப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் அறிய பார்க்கின்ற இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். யோவான் போர்ச்சுகல் நாட்டில் 1495 பிறந்தார். சிறு வயதிலே வீட்டை விட்டு ஸ்பெயின் நாட்டிற்கு ஓடி போய் அங்கிருந்த பண்ணையார் ஒருவருடைய ஆடுகளை மேய்த்து வந்தார். சிறிது காலத்தில் அதுவும் பிடிக்காமல் போய் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இராணுவத்தில் பணியாற்றினார். அங்கேயும் அவர் நிரந்தரமாக இல்லை. மீண்டுமாக அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நாடோடியாய் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் அவிலா நகரை சார்ந்த யோவானுடைய போதனையை கேட்க நேர்ந்தது. அவருடைய போதனை யோவானின் உள்ளத்தை தொட்டது. உடனே அவர் தன்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அது மட்டுமல்லாமல் ஒரு சாட்டை எடுத்து அதனை கொண்டு தன்னுடைய உடல் முழுவதும் பலமாக அடித்து தன்னையே அவர் காயப்படுத்தி கொண்டார். இதை கண்ட அவிலா நகர் யோவானை அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஆற்றுப்படுத்தினார். உன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த இது சரியான வழி அல்ல. நீ மனமாறிவிட்டேன் என்பதை காட்ட விரும்பினால் உன்னுடைய பகுதியில் இருக்கும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டோரையும் கவனித்துக் கொள் என்றார். அவர் சொன்ன அறிவுரை யோவானின் வாழ்வில் புது ஒளியை ஏற்றியது. அடுத்த நாளே யோவான் தன்னுடைய பகுதியில் இருந்த நோயாளிகளுக்கு உதவிகள் செய்ய தொடங்கினார். முடியாதவர்களை எல்லாம் தன்னுடைய தோள் மேல் சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார். குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட முதியவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வந்தார். இத்தகைய அறப்பணிகளுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பயன்படுத்தினார். முடியாத பட்சத்தில் அவர் அந்நகரில் இருந்த பெரும் செல்வந்தர்களிடம் பண உதவி பெற்றுக் கொண்டார். யோவானின் இத்தகைய இரக்கச் செயல்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் அவரோடு சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நன்மை செய்யும் சகோதரர்கள் என்னும் சபையை நிறுவினார். அச்சபை இன்றைக்கு 100 நாடுகளுக்கும் மேல் பரவி துன்புறும் நோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் மருத்துவ சேவையும் செய்து வருகின்றது. இப்படி நோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணம் செய்த இறை யோவான் 1550 தன்னுடைய 55ஆம் வயதில் காலமானார். இவருக்கு 1690 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இறை யோவான் என்று அழைக்கப்படும் இவர் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் போன்றோருக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். இவ்வாறு இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இறை யோவானினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். தூய இறை யோவானின் விழாவை கொண்டாடும் நாம்
அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். நோயாளிகள் மீது அக்கறை. தூய இறையோவான் தன்னுடைய பகுதியில் இருந்த நோயாளிகளை, கைவிடப்பட்டவர்களை சிறந்த விதமாய் கவனித்து கொண்டு அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்று அறிகின்றோம். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடம் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்மோடு வாழக்கூடிய நோயாளிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் கண்டும் காணாமலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டாயா என்று. ஆம், நம்மோடு வாழக்கூடிய நோயாளிகளை, கைவிடப்பட்டவர்களை நாம் கவனித்துக் கொள்கின்ற போது நாம் நம் ஆண்டவர் இயேசுவையே கவனித்துக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவில் தாமஸ் பிஷர் என்னும் பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆனதால் அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார். ஆனாலும் அவரிடம் ஏராளமான சொத்துக்கள் இருந்ததால் அவருடைய மனைவியின் பிரிவு அவருக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இதற்கிடையில் ஒரு நாள் மாலை வேளையிலே அவர் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய வீட்டின் கதவு தட்டப்பட்டது. உடனே அவர் எழுந்து சென்று கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தபோது அவருக்கு எதிரில் கையில் கைத்தடியுடன் ஜோ நின்று கொண்டிருந்தார். இந்த ஜோ ஒரு தெருவோர பிச்சைக்காரர் ஆவார். அவ்வப்போது அவர் தாமஸ் பிரஷரின் வீட்டுக்கு வருவார். அவரும் கொஞ்சம் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். அன்றைக்கும் தாமஸ் பிஷர் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அன்றைக்கு குளிர் வழக்கத்துக்கு மாறாகவே இருந்தது. மறுநாள் தாமஸ் பிஷர் தன்னுடைய வீட்டில் இருந்து இறங்கி தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்தார்கள். எல்லாரையும் விலக்கிக் கொண்டு அவர் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, அங்கே இறந்து கிடந்தது முந்தைய தினத்தில் தன்னுடைய வீட்டிற்கு வந்து போன ஜோ என்று. ஜோவின் உடல் குளிருக்கு நன்றாக விரைத்து போயிருந்தது. அப்போதுதான் தாமஸ் பிஷருக்கு மண்டையில் உரைத்தது. நேற்றைய நாளில் அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு வீட்டில் தங்க இடம் கொடுத்திருக்கலாமே என்று. அவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த அவர் கனத்த இதயத்தோடு ஜோவை கல்லறைக்கு தூக்கி கொண்டு போய் நல்லடக்கம் செய்தார். மேலே சொல்லப்பட்ட நிகழ்விலே ஜோவை போன்று எத்தனையோ ஜோக்கள் உறவுகள் இன்றி கைவிடப்பட்டவர்களாய் நோய்வாய்ப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்முடைய அன்பும் கரிசனையும் நிச்சயம் தேவைப்படுகின்றது. தூய இறை யோவானினுடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடமும் கைவிடப்பட்டவர்களிடமும் உண்மையான அன்பும் கரிசனையும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு பயணிக்க விழைவோம். இறை அருளை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள முற்படுவோம். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாய் இருந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கும், இதனை நமக்காய் வாசித்து நாம் கேட்டறிய உதவி செய்த திருவாளர் இளங்கோ, திருமதி விமலா, திருவாளர் அன்பரசன், செல்வி அமளி பார்த்திமா இவர்களுக்கு அருள்வாக்கு குடும்பமானது நெஞ்சார நன்றி பாராட்டுகின்றது. அன்பர்களே, எம்மோடு இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம் புனித பாதையிலே. நன்றி, வணக்கம்.